ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர ஏப்ரல் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இம்பேக்ட் ரெஸ்லிங் நடத்தக்கூடிய ரெபிலியன் 2021 ரெபிலியன் பேப்பரியோட ஃபுல் மேட்ச் கார்டு அண்ட் ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த வருஷத்துக்கான ரெபிலியன் பேப்பரியில் மொத்தம் எத்தனை மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன நடக்கும், யாரெல்லாம் ஜெயிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற என்னோட ஓன் ப்ரெடிக்ஷன்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ரெபிலியனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 8 மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 8 மேட்சஸ்க்கான என்னோட ஓன் ப்ரெடிக்ஷன்ஸை பார்க்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேட்சஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இம்பேக்ட் ரெஸ்லிங் ரெபிலியனில் ஸ்பெஷல் கமெண்டேட்டராக மௌரோ ரொனால்டோ கலந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த மெயின் இவெண்ட் மேட்சுக்கு ஹைப் ஏற்றுற மாதிரி கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு. இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபார்மர் என்எஸ்டி கமெண்டேட்டர், என்எஸ்டியோட லெஜெண்டரி கமெண்டேட்டர்னே சொல்லலாம். இவர் என்எஸ்டியில் நல்லாவே கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச மாதத்துக்கு முன்னாடி டபிள்யூபிள்யூ இவர் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க, இவர் தான் இப்போதைக்கு ரெபிலியன் பேப்பருக்கு ஸ்பெஷல் கமெண்டேட்டராக வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ மொதல் மேட்சுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இம்பேக்டுடைய நாக் அவுட்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், கரண்ட் சாம்பியன்ஸான ஃபயர் அண்ட் ஃப்ளேவா வர்சஸ் ஜார்டன் கிரேஸ் அண்டு ரீச்சல் எலரிங். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜார்டன் கிரேஸும் எலரிங்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணமே நாக் அவுட்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஃபயர் அண்ட் ஃப்ளேவா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் நாக் அவுட்ஸ் டேக் டீம் டிவிஷனுக்கு பெருசாக ஹைப் இல்லை அப்படிங்கிறதுனால ஜார்டன் கிரேஸ் மாதிரியான ஒரு பெரிய ரெஸ்லரை ஜெயிக்க வச்சா நாக் அவுட் டேக் டீம் டிவிஷனுக்கு ஹைப் ஏறும். ப்ளஸ் ரீச்சல் எலரிங் மாதிரியான புது ரெஸ்லருடைய வருகை, இதெல்லாம் சேர்ந்து இந்த மேட்சில் ஜார்டன் கிரேஸ் அண்ட் எலரிங் டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரொடிக்ஷன் ஜார்டன் கிரேஸ் அண்ட் ரீச்சல் எலரிங் ஜெயிச்சு நியூ சாம்பியன்ஸ் ஆவாங்க. இப்போ நம்ம அடுத்த மேட்சுக்கு போவோம். அடுத்த மேட்ச் இம்பேக்டுடைய டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், கரண்ட் சாம்பியன்ஸான ஃபின்ஜூஸ் வர்சஸ் குட் பிரதர்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சும்மா என்ஜேபிடபிள்யூ பார்ட்னர்ஷிப்காக ஒரு மாதம் என்ஜேபிடபிள்யூ ரெஸ்லர்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப்பை கொடுத்து வச்சுருந்தாங்க, அகைன் ரெபிலியனில் திரும்ப சாம்பியன்ஷிப்பை குட் பிரதர்ஸ் வாங்கிடுவாங்கன்னு நினச்சேன். எனக்கு என்ஜேபிடபிள்யூ பார்க்குற பழக்கம் இல்லை, ஆனால் சில என்ஜேபிடபிள்யூ வியூவர்ஸ் கிட்ட நான் இதை பற்றி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபின்ஜூஸை பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சு என்ஜேபிடபிள்யூவில் பெருசாக ஒன்றும் பண்ணல, அங்கே டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவாங்க, அதனால இப்போதைக்கு அவங்க தோக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ஜேபிடபிள்யூவில் இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்லாம் டிஃபெண்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் சாம்பியன்ஷிப்பை தோப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கருத்துப்படி இந்த மேட்சில் குட் பிரதர்ஸ் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மை ப்ரெடிக்ஷன் ஃபின்ஜூஸ். இப்போ நம்ம அடுத்த மேட்ச் போவோம். அடுத்த மேட்ச் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச், சாமி கலஹன் வர்சஸ் ட்ரேமிகள். இவங்களுக்கான ஃபியூடை ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் எனிமீஸ் இந்த மாதிரி பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறாங்க. நல்ல ஒரு ஆழமான ஸ்டோரி லைன் இருக்குது இவங்களுக்குள்ள. இந்த மேட்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்த மேட்ச் தான், இருந்தாலுமே ஃபியூடை முடிக்கிறதுக்காக இந்த ஃபியூடை லாங்காக கொண்டு போய் ரெபிலியனில் மேட்ச் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த மேட்சில் சாமி கலஹன் ஜெயிச்சதுனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபியூடை முடிவுக்கு கொண்டு வர மாதிரி ஃபேஸ் ரெஸ்லரான ட்ரேமிகள் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். அடுத்த மேட்ச் எக்ஸ் டிவிஷன் சாம்பியன்ஷிப்கான ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச், கரண்ட் சாம்பியன் ஏ சாஸ்டின் வர்சஸ் டிஜேபி வர்சஸ் ஜார்ஜ் அலெக்சாண்டர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏ சாஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக தான் அவருடைய சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாரு அப்படிங்கிறதுனால அவருடைய சாம்பியன்ஷிப்பை இப்போதைக்கு தோக்க வாய்ப்பு இல்லை. இவருடைய எக்ஸ் டிவிஷன் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே வைக்கப்பட்ட மேட்ச். இந்த மேட்சில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் ஜெயிப்பாருங்கிற மாதிரியான சில ட்விஸ்டர் ரூமர்ஸ்லாம் போனாலுமே எனக்கு என்னமோ ஏ சாஸ்டின் தான் அவருடைய சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுவார்னு தோணுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், பிரையன் மயர்ஸ் வர்சஸ் மேட் கார்டோனா. இவங்க ரெண்டு பேரும் டபிள்யூபிள கர்ட் ஹவ்கின்ஸ் அண்ட் ஜாக் ரைடர் அப்படிங்கிற பேரில் டேக் டீம் சாம்பியன்ஸாக இருந்தாங்க. இப்போ இம்பேக்ட் ரெஸ்லிங்கில் இப்போ எனிமீஸ் மாதிரி ஸ்டோர் லைன் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இம்பேக்ட் ரெஸ்லிங்கில் ஈக்குவல் ஹைப் இருக்குது. எனக்கு என்னமோ இந்த மேட்சோட இந்த ஃபியூடு முடியுமான்னு தெரில, ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என் ஒப்பீனியனில் மேட் கார்டோனா ஜெயிப்பாருன்னு தோணுது. ஃபியூச்சர் புஷ்ஷை பேஸ் பண்ணி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட் கார்டோனா ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். இப்போ நம்ம அடுத்த மேட்ச் போவோம். அடுத்த மேட்ச் இம்பேக்ட் நாக் அவுட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச், கரண்ட் சாம்பியன் டியானா புராசோ வர்சஸ் டனேல டேஷ்வுட். இது ஒரு ஹீல் வர்சஸ் ஹீல் மேட்ச் தான். டியானா புராசோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக சாம்பியனாக இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் அவங்க தோக்க போகிறது கிடையாது. இந்த மேட்சில் இவங்களுடைய பார்ட்னராக இருக்கிற ஷூசன் இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக இல்லாமல் சூயங்கா ரிட்டர்ன் ஆகி டியானா புராசோவையே அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன்.
இப்போதைக்கு ஷூசன் டியானா புரோஸுக்கு பார்ட்னராக இருந்தாலுமே சூயாங்கா வருவாங்க மாதிரியான ஹிண்ட்டை ஹார்டு கோர் ஜஸ்டிஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதனால சூயாங் வர வாய்ப்பு இருக்குங்க மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெனலே டேஷ்வுட்டை பீட் பண்ணி டியானா புரோஸோ அவங்களுடைய நாக் அவுட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணுறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ மை ப்ரெடிக்ஷன் டியானா புரோஸோ. அடுத்த மேட்ச் ரொம்பவே முக்கியமான மேட்ச், ஒரு டேக் டீம் மேட்ச், டீம் ஆஃப் வயலண்ட் பை டிசைன் வர்சஸ் ஜேம்ஸ் ஸ்ட்ராம், கிறிஸ் செபின், எடி எட்வர்ட்ஸ் அண்ட் வில்லி மேக். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அந்த வயலண்ட் பை டிசைன் அப்படிங்கிற டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகவே வைக்கப்பட்ட ஃபியூட், வைக்கப்பட்ட மேட்ச். இந்த மேட்ச்சில் எரிக் யங் தலைமையிலான வயலண்ட் பை டிசைனுக்கு ஈக்குவலாக எடி எட்வர்ட்ஸ் தலைமையில் இன்னொரு டீம் கிளம்பி இறங்கியிருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுக்குமே நல்ல ஹைப் இருக்குது. ஆல்ரெடி இதே மாதிரியான ஒரு மேட்சில் ஹார்டு கோர் ஜஸ்டிஸில் வயலண்ட் பை டிசைன் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேஸ் ரெஸ்ட்லெஸ் ஜெயிக்கிற மாதிரி டீம் ஆஃப் ஜேம்ஸ் ஸ்ட்ராம்ஸ், கிறிஸ் செபின், எடி எட்வர்ட்ஸ் அண்ட் வில்லி மேக் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் டீம் ஆஃப் எடி எட்வர்ட்ஸ். இப்போ நம்ம கடைசி மேட்ச்சுக்கு போவோம். இந்த இம்பாக்ட் ரெஸ்லிங் ரெபிலியன் 2021 மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற மேட்ச், டைட்டில் வர்சஸ் டைட்டில் மேட்ச், யூனிஃபைடு இம்பாக்ட் வேர்ல்ட் சாம்பியன் ரிட்ஸ்வான் வர்சஸ் ஏடபிள்யூ வேர்ல்ட் சாம்பியன் கென்யோமேகாக்கான வின்னர் டேக்ஸ் ஆல் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் கம்பெனி வர்சஸ் ஏடபிள்யூ கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கம்பெனிக்கு எதிரான மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி போகுது. ஒரு வலுவான ஸ்டோரி லைன், ஒரு தரமான ஒரு லாங்கான ஃபியூடு. இந்த ஒட்டுமொத்த ரெபிலியன் பேப்பர்வியூமே இந்த மேட்சை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த மேட்ச்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸும் ஒரு பெரிய ஹைப்பும் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கென்னி ஒமேகா ஜெயிச்சு நியூ இம்பாக்ட் வேர்ல்ட் சாம்பியன் ஆவார்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்படி தான் ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மேட்சில் ரிட்ஸ்வான் கூட ஜெயிச்சு ஏடபிள்யூ வேர்ல்ட் சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான சான்ஸ் இருக்குது. இந்த மேட்சில் கென்னியமேகா ஜெயிப்பார், அவர் ஏன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பல காரணங்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி ரிட்ஸ்வான் ஜெயிப்பார், அவர் ஏன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பல காரணங்கள் சொல்லப்படுது. ஃபேன் பேஸ் ஹைப்பு எதிர்பார்ப்பு இந்த அடிப்படையில் கென்னியமேகா வேர்ல்ட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஸ்டோரிலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிட்ஸ்வான் சாம்பியனாக தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த மேட்ச் வந்து சாதாரண ரெண்டு வேர்ல்ட் சாம்பியன்ஸ்க்கான மேட்ச் இல்லை, ஏஇடபிள்யூ கம்பெனிக்கும் இம்பாக்ட் கம்பெனிக்குமான ஒரு கம்பெனிஸ் கம்பெனிக்கான இன்டர் பிராண்ட் ஸ்டோர்லைனுக்கான ஒரு அடித்தளமாக பார்க்கப்படுது. ரெண்டு கம்பெனிஸுடைய வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அவங்களுடைய சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த மேட்சுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு மிகப்பெரிய ஹைப்பும் இருக்குது. இந்த மேட்சில் யார் வேணால் ஜெயிக்கலாம். இந்த மேட்சில் ரெண்டு பேருக்குமே ஜெயிக்கிறதுக்கு 50-50 சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இம்பாக்ட் ரெஸ்லிங்கோட ரெபிலியன் பேப்பர்வியூவில் நீங்கள் எந்த மேட்சை ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஓன் ஒப்பீனியனையும், அதே மாதிரி இந்த ரெபிலியன் 2021 யாரெல்லாம் ஜெயிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஓன் ப்ரெடிக்ஷன்ஸையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெபிலியன் 2021 ஷோவை நீங்கள் ஃபுல் ஷோவாவோ இல்லை லைவாவோ பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ரெபிலியன் ஷோவை ஃபுல் ஷோவாவோ இல்லை லைவாவோ பார்த்துக்கலாம். அதே மாதிரி எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெஸ்லிங் தமிழ் நெட்வொர்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.